Hi, welcome to Simple Maths. Hi friends, in the video la T and Tet Maths day 89 kaana 5 important questions paaka porom. Last video keela description box la link irukudhu, neenga adha touch panni paathukalam. Vaanga video ku la polam. Day 89 kaana first question paakalam. ஒரு செவ்வகத்தின் நீளம் 50% அளவிற்கு குறைத்தும் அகலத்தை 80% அளவிற்கு அதிகரிக்கும் போது அதனுடைய பரப்பில் ஏற்படும் மாற்றத்தின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி செவ்வகம் சதுரம் அப்படின்னு ரெண்டு அளவுகளையும் கொடுப்பாங்க. இப்போ சதுரம் அப்படின்னா பக்க அளவுகள் மட்டும் இருக்கும், செவ்வகம்ங்கிறதுனால நீளமும் அகலமும் இருக்குது. ஓகேவா, இது வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பரப்பில் ஏற்படும் மாற்றத்தின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கணக்கு நம்ம எப்படி செய்யணும்னா, இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்படி பர்சன்டேஜ் வச்சு வந்ததுன்னா அதுக்கு ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஒய் பை 100%. ஓகேவா, இதுதான் அந்த பரப்பளவில் ஏற்படும் மாற்றத்தினுடைய சதவீதம். இது வந்து செவ்வகமாக இருந்தாலும் சரிதான், சதுரமாக இருந்தாலும் நமக்கு இதே ஃபார்முலா தான். அளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ளஸில் போடணும், குறைவாக இருக்குது அப்படின்னா மைனஸில் போடணும். ஓகேவா, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா செவ்வகத்தின் நீளம் 50% அளவிற்கு குறைத்தும், அப்போ 50% குறைவு, ஸோ மைனஸ் போடணும். அப்போ மைனஸ் 50, அடுத்தல ப்ளஸ், அடுத்த அகலம் வந்து எவ்வளவு 80% அளவிற்கு அதிகரிக்கும் போது, அப்போ அதிகரிப்பு அப்படிங்கும்போது ப்ளஸ் வரும், ஸோ ப்ளஸ் 80, அடுத்தல ப்ளஸ் எக்ஸுக்கு வந்து மைனஸ் 50. ஓகேவா, அப்போ மைனஸ் 50 இன்று ஒய்க்கு வந்து 80 பை 100%. ஓகேவா, இதை சுருக்குனா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், 80 - 50, 80 - 50 போனால் இவ்வளோ வரும் 30, அடுத்தால இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ், இங்கே 100, இது வந்து பெருக்கல் இருக்கிறதுனால 1 0 1 0, இங்கே 1 0 1 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 58 எவ்வளவு 40. ஓகேவா, இப்போ 30 - 40 பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணெய் கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம் போடணும். அப்போ மைனஸ் 40 - 30 போனால் எவ்வளவு 10%. அப்போ எவ்வளவு மாற்றம் ஏற்படுது அந்த பரப்பளவில், 10% மாற்றம். இங்கே மைனஸ் வந்ததுனால நம்ம என்ன செய்யணும், 10% குறைவாக. ஓகேவா, ஆப்ஷன் ஏ தான் நமக்குள்ள ஆன்சர். இப்போ சப்போஸ் இதில் ப்ளஸ் வந்தது அப்படின்னா 10% அதிகமாக, இங்கே மைனஸ் வந்ததுனால குறைவாகன்னு போட்டிருக்கிறோம். ஓகேவா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சதுரமாக இருந்தாலும் இதே ஃபார்முலா தான், செவ்வகமாக இருந்தாலும் இதே ஃபார்முலா தான். அதனுடைய அளவுகள் வந்து குறைவா அப்படின்னு சொன்னால் மைனஸ்னு போடணும், அதிகரிக்குது அப்படின்னா ப்ளஸ் போடணும். அது மட்டும்தான் இதில் வித்தியாசம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரூபாய் 5000 ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு குத்தகை விடப்பட்டால் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி இவைகளுக்கு இடையேயுள்ள வேறுபாடு, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு, அதில் வந்து 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது என்ன அப்படின்னா, 2 ஆண்டுகள் அப்படின்னா பி இன்று ஆர் பை 100 த ஹோல் ஸ்கேர், இதான் அதனுடைய ஃபார்முலா. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயுள்ள வேறுபாடு அல்லது இடையேயுள்ள வித்தியாசம் அப்படி கேட்பாங்க. சரியா, இப்போ வந்து நமக்கு பி அப்படிங்கிறது என்னது, அசல். அப்போ அது வந்து 5000 இன்று ஆர், ஆறுங்கிறது வட்டி வீதம், அது வந்து எவ்வளவு 12, ஸோ 12/100 த ஹோல் ஸ்கேர். இப்போ இதை சுருக்கணும்னா நமக்கு தேவையான வித்தியாசம் வேறுபாடு வந்து கிடைச்சிரும். எவ்வளோ வரும், 5000 இன்று இந்த 12/100 வந்து 2 தடவை இருக்குது, ஸோ 2 டைம் போடலாம், 12/100 இன்று 12/100. ஓகேவா, இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள், 2 0 2 0, இங்கே 1 0, இங்கே 1 0, 1 5 5 2 5 10, 1 2 2, 6 2 12. அப்போ இப்போ 12 6 இருக்குது, 12 6 பெருக்குனா எவ்வளோ வரும், 12 6 72. அப்போ 72 ரூபாய் தான் இந்த, இது வந்து 2 ஆண்டுகளுக்கு குத்தகை விடப்பட்டால் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வேறுபாடு. அப்போ நமக்குள்ள ஆன்சர் எவ்வளவு, 72. ஓகேவா, நெக்ஸ்ட் தேர்டு க்வெஸ்சன் பாருங்கள். தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, 4 மதிப்புகளின் சராசரி 20 ஆகும், ஒரு எண் 4 மதிப்புகளிலும் கூட்டப்பட்ட பின் சராசரி 22 எனில் கூட்டப்பட்ட எண் வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம பெரிய கணக்காக செஞ்சு தான் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு பண்பு வந்து என்ன அப்படின்னா,
எந்த ஒரு மதிப்புகளிலேயுமே நம்ம எந்த அளவை கூட்டுறோமோ அதே அளவு கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி பெருக்கினாலும் வகுத்தாலும் நம்ம 9th புக்கில் படிச்சிருக்கிறோம். அதனுடைய சராசரியிலையும் அதே எண் கூட்டுறோம். இப்போ இங்கே 4 மதிப்புகள் இருக்குதுன்னு வச்சுருக்கோம். 1, 2, 3, 4 மதிப்புகள் இருக்குது. இந்த 4 மதிப்புகள்லையும் ஒரே எண்ணை நம்ம கூட்டணும்னா அதனுடைய சராசரியிலையும் அதே எண் கூட்டப்படும். ஒரு எண்ணை கழித்தோம், 4 எண்கள்லையும் ஒரே எண்ணை நம்ம கழித்தோம் அப்படின்னா இதில் கிடைக்கிற சராசரியிலையும் அதே எண்ணை நம்ம கழித்தா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதே மாதிரி எந்த எண்ணை கொண்டு இந்த 4 எண்களுடைய பெருக்கினாலும் இதில் கிடைக்கிற சராசரி வந்து 4 பெருக்குனா என்ன கிடைக்குமோ அதுதான் புதிய சராசரி கிடைக்கும். அப்போ இங்கே பாருங்கள், 4 மதிப்புகளின் சராசரி 20 கொடுத்துருக்காங்க. அந்த 4 மதிப்புகளையும் ஒரு எண்ணை நம்ம கூட்டுறோம், ஓகேவா? கூட்டும் போது கிடைக்கிற எண் சராசரி வந்து எவ்வளவு? 22. இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னது? இது கூட 2 கூட்டியிருக்காங்க, ஓகேவா? அப்போ இதுலேயும் நம்ம கூட்ட தான் செய்கிறோம், அதே எண் சராசரியிலையும் கூடும்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், இதில் கூட்டப்படக்கூடிய எண் வந்து 2 கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? சப்போஸ் இதில் வந்து 20, இதில் 24 அப்படின்னு இருக்குதுன்னா அந்த 4 தான் நமக்கு ஆன்சர். அப்போது நமக்கு கிடைக்கும் முதல்ல உள்ள 4 மதிப்புகளின் சராசரி எவ்வளவுன்னு பார்க்கணும். அடுத்து இதை வந்து கூட்டினாலோ கழித்தாலோ பெருக்கினாலோ வகுத்தாலோ இதில் எந்த எண் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இங்கே கூட்டல்ங்கிறதுனால எந்த எண் கூட்டியிருக்குது, இப்போ கழித்தல் அப்படின்னா எந்த எண் கழிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும், பெருக்கப்பட்டால் அப்படின்னா எந்த எண் பெருக்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்படி கண்டுபிடிச்சு அதே போல் வகுத்தலும் அப்படி கண்டுபிடிச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்குள்ளே ஆன்சரை நம்ம செலக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 4வது கணக்கு, விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 4242, 4254 இப்படி நிறைய எண்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்த எண் வந்து என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் 42 இருக்குது, இங்கே 54, 12 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், குறைஞ்சிருக்கு, ஓகேவா? 1 கூடி 1 குறைஞ்சிருந்து அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 1 விட்டு 1 செக் பண்ணணும். அதிகரிச்சுக்கிட்டே போச்சுது அப்படின்னா நம்ம டைரெக்டாக செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதுக்கும் இதையும் நம்ம செக் பண்ணலாம். 42லேருந்து, அதாவது 4242லேருந்து 4230 எப்படி வந்திருக்குது? ஒரு 12 அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கழிச்சிருக்காங்க, ஓகேவா? அடுத்து 1 விட்டு அடுத்த என்ன பாருங்கள், இதில் இதுக்கு அடுத்தால இது 4230லேருந்து 4218 எப்படி வந்தது? அதே மாதிரி ஒரு 12 என்ன செஞ்சுருக்காங்க, கழிச்சிருக்காங்க. அப்போ இந்த இது 1 விட்டு இந்த எண், அடுத்தால இது விட்டு 7. இப்போ இந்த எண்ணை நமக்கு என்ன செஞ்சுருக்கணும், ஒரு 12 நம்ம கழிக்கணும். கழிச்சோன்னா நமக்கு எது வருதோ அதான் ஆன்சர், ஓகேவா? ஸோ 4218லேருந்து 12 கழிச்சா எவ்வளோ வரும்? 4206. ஸோ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி, ஓகேவா? ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் டி, 4206. இப்போ இதில் நீங்கள் இந்த இடைப்பட்ட எண்கள் வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு டேஸ் வந்து இந்த 1 விட்டு 1 கிடைக்கிற ஆன்சரில் தான் கிடைக்குது. ஸோ நம்ம அதை மட்டும் பார்த்தாலே போதும், நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5th சம் பாருங்கள். ஏ ஆனவர் பிஐ விட வசதியானவர், சி ஆனவர் ஏஐ விட வசதியானவர், டி ஆனவர் சிஐ விட வசதியானவர், இ ஆனவர் எல்லோரையும் விட வசதியானவர் எனில் அவர்களை வசதி அடிப்படையில் உட்கார வைத்தால் யார் நடுவில் இருப்பார்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? இப்போ நம்ம இதை ஒரு படமாக வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ ஆனவர் பிஐ விட வசதியானவர், ஓகேவா? பி அப்படிங்கிறவங்க இருக்காங்க, பிஐ விட யார் வசதியானவங்க? ஏ ஆனவர் வசதியானவர். அடுத்தால சி ஆனவர் ஏஐ விட, ஏஐ விட சி ஆனவர் யார்? வசதியானவர். அடுத்தது டி ஆனவர் சிஐ விட, சிஐ விட யார் வசதியானவர்? டி ஆனவர் வசதியானவர். அடுத்து இ ஆனவர் எல்லோரையும் விட, அப்போ இங்கே வந்துடும், ஓகேவா? இ ஆனவர் எல்லோரையும் விட வசதியானவர் எனில் அவர்களை வசதி அடிப்படையில் நம்ம குறிச்சாச்சு, உட்கார வைத்தால் யார் நடுவில் இருப்பார்கள்? அப்போ இங்கே ரெண்டு விட்டோம்னா சி, ஓகேவா? அப்போ நடுவில் இருக்கிறவங்க யார்? சி. அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான பதில், ஓகேவா? இந்த வீடியோவில் முக்கியமான 5 வினாக்கள் பார்த்தாச்சு. ஏற்கனவே நம்ம 5 வினாக்கள் பார்த்துட்டு வர்றோம். அதில் எல்லாமே ஒன்று டிஃப்ரெண்ட்டான சம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லா வீடியோவில் உள்ள கணக்குகள் நீங்கள் பார்த்தாலே போதும், டெட் எக்ஸாம் TNPSC வந்து ஃபுல் கொஸ்டின், மேக்ஸில் உள்ள ஃபுல் கொஸ்டினும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம், ஓகேவா? முக்கியமான இன்னும் 5 வினாக்களோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.